கிருஷ்ண ஜெயந்திக்கு நாம சீடை செய்யலாம். பாருங்க, ஒரு கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் நல்லா கரையட்டும், கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்க, நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பாருங்க, எந்த கப்பில் வெல்லம் எடுத்துமே அதே கப்பில் ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, ரெண்டு ஏலக்காய் உள்ள இருக்கிற விதையை மட்டும் போட்டு விடுறேன் தட்டி. பாருங்க, நான் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கிறேன். நீங்கள் பட்டர் இருந்தாலும் போட்டுக்கலாம், நெய் இருந்தாலும் போட்டுக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்சு விட்டுறலாம். கொஞ்சம் அப்படியே இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக. எல்லாம் சேர்ந்து அப்படியே கலந்து பிசைஞ்சு விட்டுறலாம். நாம் இனிப்பு சீடை தான் செய்கிறோம். இப்போ நாம் பாவை வடிகட்டி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். பாகு சுடுது, அதனால் நாம் ஸ்பூனில் கலந்து விடலாம். இன்னும் கொஞ்சம் கலந்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மாவு தான், வாங்கிட்டு வந்த மாவுலாம் இல்லை. வீட்டில் அரைச்ச மாவுலேயும் நான் செய்கிறேன். வறுத்த மாவுலாம் இல்லை, வறுக்காத மாவு தான். ஒரு மூடி தேங்காய் துருவணும், தேங்காய் இதிலே சேர்த்து கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கருப்பெள்ளு ஒரு ஸ்பூன் போடுறேன். இப்போ அதில் எல்லாம் கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் வெள்ளெல் கூட போட்டுக்கலாம். மாவு கரெக்டாக போச்சு, இந்த பதம் வந்தால் போதும். பாருங்கள், எல்லாம் கலந்து விட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும், ரொம்ப கெட்டியாலாம் இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் தான் சீடை போட்டு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வச்ச பாகு எல்லாம் சரியாக போச்சு. ஒரு ஸ்பூன் இருக்கும், அது மீதி இருக்குது வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி தான் இந்த கையில் தான் பிடிக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. பாருங்கள், இத்தத்தை பெருசாக பிடிச்சி எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாமே பிடிச்சிட்டு வந்துட்டேன். சீடையெல்லாம் பிடிச்சாச்சு. பொரிச்சு எடுத்துக்கலாம். இனிமேல் பூரா பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துச்சு. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சீடையை பொரிச்சு எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் வச்சு தான் பொரிச்சு எடுக்கணும். ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் பொறிட்டோம், அப்புறமே திருப்பி விடலாம். அலசி விடலாம். அலசி விட்டா எல்லாம் அதே பாருங்கள் அப்படியே திருப்பி வந்துடும். பாருங்கள், சீடையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நாம் எடுத்துடலாம். சூப்பராக வந்திருக்குது. நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள், இதே போல் வரும். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு.